ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி எஸ்எம்எஸ் பேங்கிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஐஓபி எஸ்எம்எஸ் பேங்கிங்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட கீபேட் மொபைலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் அப்படின்னு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர், அதாவது நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியாதவங்க, இல்லை கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு அவங்களோட ஐஓபி மொபைல் பேங்கிங்கில் இருந்து பேலன்ஸையும் இல்லை லாஸ்ட்டாக பண்ண ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷனையும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் எஸ்எம்எஸ் பேங்கிங். இந்த எஸ்எம்எஸ் பேங்கிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் யூஸ் ஆகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும், மொபைல் அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்த தெரியாதவங்க, யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் பேங்கிங்கை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு எதுவுமே கிடையாது. அதாவது உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஐஓபி பேங்கில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்ததுனாலே போதும், உங்களுக்கு வந்து பேலன்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ட்ரான்சாக்ஷன் வச்சுருந்தா, நீங்கள் பணம் எடுத்தாலோ போட்டாலோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வருதுன்னா அந்த எஸ்எம்எஸ் வந்தாலே போகும், உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஐஓபி பேங்கில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மொபைல் நம்பர் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ், அதாவது உங்களோட அந்த எஸ்எம்எஸ்ஸை நான் டைப் பண்ணி இப்போ காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஐஓபி பேலன்ஸ் செக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த நம்பரு. இப்போ நானும் வந்துட்டு அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 8 8 4 2 4 0 2 1 2. இந்த நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கீபேட் மொபைலில் வந்து சேவ் பண்ணால் ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஐஓபி பேலன்ஸ் செக் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம், பட் இது வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுதோ இல்லையோ, ரொம்ப வயசானவங்களும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்க, நெட் பேங்கிங்னால் யூஸ் பண்ண தெரியாதவங்க, பெரியவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு இதை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் போயிட்டு இதில் வந்து புதுசாக நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நியூ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பரில் ஐஓபி பேலன்ஸ் செக் இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இந்த நம்பரை நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி. இதே மாதிரி நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டரில் பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா PAL அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணியிருக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து சென்டு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மெசேஜாக வந்து ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இதில் டிஸ்பிளே ஆயிரும். 101 101 தான் இருக்குது. இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் இது மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காண்டாக்ட் நம்பருக்கு மறுபடி நீங்கள் மினி அப்படின்னு கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. மினி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. சேம் தான், இந்த PAL அப்படின்னு டைப் பண்ணால் பேலன்ஸு, மினி அப்படின்னு டைப் பண்ணால்
உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஒரு 3 ட்ரான்சாக்ஷன் வந்து வரும். இப்போ பாருங்கள் நான் சென்ட் பண்ணியிருக்கிற மெசேஜ். இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ரீப்ளை மெசேஜ் வரும். அந்த ரீப்ளை மெசேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ஒரு ஃபியூ ட்ரான்சாக்ஷன், அதாவது 3 ஆர் 2 ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்க்கலாம் அந்த மெசேஜை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதில் நீங்களே பாருங்கள், மினி ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இந்த லாஸ்ட்டு 22 அப்படிங்கிற இந்த டேட்டில் வந்துட்டு நான் வந்து 100 ரூபா வந்து டெபிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர், மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பார்த்தீங்கன்னா 8000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது வந்து சின்னா கிரெடிட்டு, டி ஃபார் டெபிட்டு. இந்த 8000 பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகிருக்கு, இதில் 8000 கிரெடிட் ஆகிருக்கு. இப்படி நீங்கள் வந்து உங்களோட லாஸ்ட் ஃபியூ ட்ரான்சாக்ஷனை வந்து இந்த எஸ்எம்எஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இந்த எஸ்எம்எஸ் பேங்கிங் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸு என்னோடய லாஸ்ட் ஃபியூ ட்ரான்சாக்ஷனையும் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யங்கஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். நம்ம இந்த வீடியோ வந்து நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க வயசானவங்களுக்கோ இல்லை வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயசானவங்களுக்கோ இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து எழுத படிக்க தெரியாதவங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெட் பேங்கிங்னால் என்னென்னே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடச்சதுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து ஈஸியாக அவங்களோட பேலன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.